அவர் எவ்வளவு விசேஷமானவரோ அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நாமும் விசேஷமானவர்கள். அவர் விசேஷமானவர். அந்த விசேஷமானவர் நம்ம கூட இருக்கிறதுனால சொல்லுங்க பார்க்கலாம், நாங்களும் நாமும் அந்த அளவுக்கு விசேஷமானவர்களே. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறார், வித்தியாசப்படுத்தி சொல்லுங்க, காகங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், புஷ்பங்களை பாருங்கள், எல்லாம் ஆண்டவருடைய படைப்பு தான். ஆனால் எல்லாவற்றையும் காண்பித்து காண்பித்து கொடுத்துட்டு அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஏனென்றால் இன்னைக்கு அநேக தேவ மக்களுக்குள்ள தங்களை குறித்து பல குறைந்த மதிப்பீடுகள் இருக்கிறது. நான் சமீபத்தில் சந்திக்கும் போது ஒரு தம்பி, ஒரு வாலிப தம்பி தான், பேசிட்டே இருக்கும்பொழுது டக்குனு தம்பி சொன்னான், ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ சொல்லிட்டு இருக்கும்பொழுது பேசிக்கொண்டு இருக்கும்போது டக்குனு அந்த தம்பி சொன்னான், பாஸ்டர் நான்லாம் ஒரு சாதாரணமான ஒரு டம்மி பீஸ் பாஸ்டர். என்ன பீஸா? டம்மி பீஸ், வேலைக்காவாத ஆள், நானும் எதுக்குமே ஒர்த்து கிடையாது. அந்த பையன் சொல்லிக்கிட்டே போகிறான் பாருங்க, நான்லாம் ஒன்றுத்துக்கும் வேலைக்காவதால், நமக்கெல்லாம் ஒன்றுமே வராது, நான் ஒரு டம்மி பீஸு. இன்றைக்கு பாருங்கள், அநேகருடைய மனநிலையில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை குறித்து விசாரிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது என்ன என்ன அவங்க லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நினச்சது பல விஷயம் அவங்க லைஃப்பில் நடக்கலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிடிச்ச மாதிரி எனக்கு எதுவுமே அமையலை, நான் கேட்ட மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் பெறணும்னு நினச்சேன் ஆனால் பெற முடியல, எனக்கெல்லாம் இதை அமையாததுனால அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, எனக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா, எனக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, எனக்கெல்லாம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா, ஏன் எதிர்காலம்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது போலவே ஒரு முடிவுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நமக்கெல்லாம் எதுவுமே செட் ஆகாது, வேலைக்காகாது, நம்ம சாதாரணமான ஒரு ஆள், நமக்கு என்ன வரும் என்றான். அதுபோல தனக்கு தானே ஒரு குறைந்த மதிப்பீடுகளை வைத்து வாழக்கூடியவர்கள் ஏராளம். ஆனால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு நாளும் அப்படிப்பட்ட மனநிலையோடு வாழவே கூடாது, இருக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார், சர்வ மகத்தான ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மை நாமே மட்டுப்படுத்திக் கொள்ள நமக்கு எந்த உரிமைகளும் கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன குறித்து குறைச்சி எடை போடுறதுக்கு எனக்கே உரிமை இல்லை. ஏன்னா என்னை படைத்தது நான் அல்ல, என்னை படைத்தது அவர். அவர் நம்மளை படைச்சிருக்காரு. அப்ப அவர் படைச்சதுனால, அவர் படைச்சதுனால, அவர் படைச்சதுனால நம்மை மகிமைப்படுத்துவதும் மட்டுப்படுத்துவதும் அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா படைச்சது அவராச்சே, அவரே நம்மளை மட்டுப்படுத்தாம நம்மளை மகிமைப்படுத்தி வச்சிருக்கார், நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கார். அப்போ ஒரு பொருள், அந்த பொருளுடைய மதிப்பை யாரால் தான் கணிக்க முடியும்? அதை தயாரித்தவர்களால் தான் கணிக்க முடியும், அதை படைத்தவர்களால் தான் கணிக்க முடியும். ஒரு பொருள் நம்ம போய் கடையில் போய் வாங்குறோம், வாங்கின உடனே அதனுடைய விலையை நாம் தீர்மானிக்கிறது இல்லை. போறோம், ஒரு அரிசி வாங்குறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இந்த ரக அரிசி ரொம்ப நல்லா இருக்குது அண்ணா, அண்ணாச்சே இது இந்த ரேட்டு கொடுன்னா அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரேட்டை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, அந்த ரேட்டுக்கு தான் நமக்கு கொடுப்பாங்க. அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய உரிமைகள், ஒருவேளை நம்ம வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லது விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய உரிமைகள் நமக்கு கிடையாது. விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய உரிமை படைத்தவர்களுக்கும் தயாரித்தவர்களுக்குமே உரியது. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், என் தலையிலிருந்து கால் வரைக்கும் என் ஆவி ஆத்துமா சரீரம் ஒட்டு மொத்தமா நான் இல்லை, அவர் என்ன படைச்சாரு, அவர் என்ன படைச்சிருக்காரு, அவர் என்ன படைச்சதுனால என் மதிப்பை யார் தான் சொல்லணும், யார் தான் சொல்ல முடியும், அவர் தான் சொல்ல முடியும், அவர் தான் சொல்ல முடியும். அப்ப நம்முடைய மதிப்பை சொல்வதற்காகவே தேவன் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகவே மாறிவிட்டார், நம்மை போலவே மாறிவிட்டார்.
நம்மில் அன்பா இருக்கிறார், கருணையா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார். ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில் குறைந்த மதிப்பீடுகள் வருவதற்கான காரணமே என்னவென்றால், வாழ்வில் வரக்கூடிய பல நெருக்கடிகள், துன்ப நிலைகள், வருத்த நிலைகள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அந்த எல்லா சோதனைகளிலேயும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனை வந்துவிட்டது என்று வருத்தப்படாதீர்கள், சோதனையோடு கூட அதை தாங்கிக் கொள்ளவும் தப்பிக்கொள்வதற்குமான போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட பல மகத்தான காரியங்களை அவர் செய்கிறதுனால இன்னைக்கு முடியாம இருக்கலாம், இன்னைக்கு இயலாம இருக்கலாம், இன்னைக்கு ஆகாம இருக்கலாம், ஆனா என்னை கொண்டு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் சிறப்பாக செய்வதற்கு என் கர்த்தர் என்னோடு கூடவே பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார். கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு கூடவே இருக்கிறார். லேபான சந்தரபஹத்ரோ, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தருனை மகிமைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தருனை உயர்த்தி வச்சிருக்கிறார், கர்த்தருனை சிறப்பாக்கி வைத்திருக்கிறார், கர்த்தருன் தலையை உயர்த்தி வச்சிருக்கிறார், கர்த்தருனுக்கு சீரும் சிறப்புமான வாழ்க்கையை நியமித்து வச்சிருக்கிறார். யாரை தடுக்க முடியும்? யாரை தடுக்க முடியும்? நீ சிறப்பான தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ நீதிமான், நீ வர வர விருத்தி அடைவாய். நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருப்பாய். உன் வாழ்வு துளிர்க்கும், உன் வாழ்வு மிளிரும். ஒரு வாக்கியம் இருக்கு பாருங்க, கழுகு தன் கூட்டை கலைக்குமாம். கழுகு என்னத்தை கலைக்கும்? கழுகு வந்து தாய் இருக்கிற கூட்டை கலைக்காது, தன் குஞ்சுகள் இருக்கக்கூடிய கூட்டை கலைக்குமாம். என்னடா இது? கழுகுனுடைய குஞ்சுகள், கழுகு எப்பவுமே சொல்றாங்க பாருங்க, முட்களால் தான் கூட்டை கட்டுமா. எதால கட்டுமா? முள்ளு. அந்த முள்ள கூட்டை கட்டி தன்னுடைய மிருதுவான சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த சிறு இறகுகள், அந்த ஃபெதர்ஸ் இறகுகள், அந்த இறகுகளை கொண்டு வந்து அந்த முள்ள வச்சு அப்படியே குஷன் படுக்க மாதிரி மெத்து மெத்து இருக்கக்கூடிய அளவுக்கு அதை செய்யுமா. அதுலதான் முட்டை போடுமா, அதுலதான் குஞ்சு பொறிக்குமா. இப்போ கழுகின் குஞ்சுகள் அதில் நல்லா சுகமா மெது மெதுன்னு இதம்மா ரொம்ப ரொம்ப ஜாலியா, ரொம்ப இதம்மா, ரொம்ப சேஃபா, ரொம்ப அதில் அப்படியே என்ன சொல்றது, அப்படியே சூப்பராக சொகுசா இருக்குமா. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைங்களை கூட பெற்றுருக்கோம், அல்லேலூயா. பிள்ளைங்களை பெற்று போட்டுட்டு அது அப்படியே பஞ்சிமத்திலேயே தூங்கட்டும், ஹாலிலூயா அப்படியே விட்டுறீங்க. என்ன பண்றீங்க? பிடிக்குதோ பிடிக்கலையோ, காதை பிடிச்சி திருவி விட்டாச்சும் பள்ளிக்கூடம் அனுப்பி விடுறீங்க. இப்படி பாக்குறீங்க, இங்க அனுப்புறமா இல்லையா? ஏன் நாம் பட்ட கஷ்டம் பண்ணோம்? இல்ல, நாளைக்கு அவன் நல்லா இருக்க போறான், நாளைக்கு அது நல்லா இருக்க போகுது. அது வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு 24 hours பஞ்சு மத்தியில படுக்க வைக்க மாட்டோம். எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க? இப்ப அது என்ன பண்ணுதான், கழுகு அந்த கூட்டை கலைக்குதான். ஏன் கலைக்குதுன்னா, இது அப்படி சொகுசும் அதுலயே பஞ்சு மத்தியிலேயே. இப்ப என்ன பண்ணுதான், அது தன்னுடைய சிறகுகள் மேல் அந்த குஞ்சுகளை வைத்து இன்னும் உயர பறக்குதான். தன்னுடைய சிறகுகள் மேல் குஞ்சுகளை, குட்டிகளை வைத்துக் கொண்டு இன்னும் உயர பறந்து, உயர பறந்து அப்படியே ஒரு டைவ் அடிக்குமா பாருங்க. அப்படியே குட்டிகள் எல்லாம் அப்படியே கீழே தப்பு தப்பு தப்புன்னு விழுமா. ஏன் தள்ளி விடுது? நாசமா போகணும், விளங்காம போகணும், செத்து போகணும். இல்லை இல்லை, நான் எப்படி உயர சூரியனை முகமுகமாய் பார்த்து உயர பறக்கிறேனோ, நீ அப்படி வளரணும், நீ அப்படி உயரணும், நீ அப்படி பறக்கணும். அப்போ அந்த அந்த கழுகு குஞ்சுகள் கீழே தொப்பு 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 தொப்புன்னு விழுந்த உடனே இந்த கழுகு கீழே பார்க்குமா. என்ன பார்க்குமா? யாரை பார்க்கும்? தன் குஞ்சுகளை பார்க்குமா. அதன் சொல்வார்கள் பாருங்கள், கழுகு பார்வை அப்படின்னு வாங்க.
கழுகு பார்வைனா எப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா பார்க்கறது இல்லை, அந்த பார்வையிலேயே ஸ்கெட்ச் போடணுமா, அந்த பார்வையிலேயே தரத்தை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா மேலே கீழே மட்டும்தான் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அப்படி பார்த்து ஆள் எப்படின்னு அப்படியே அழகாக புட்டு புட்டு வச்சுருவாங்க. அல்லேலூயா. சில பேர்லாம் சிரிக்கிறதெல்லாம் பார்த்தா நானும் அப்படி தான் யான்றீங்க. பார்த்தாலே ஸ்கேன், நம்ம கண்ணே ஸ்கேன் பண்ணுறோம் பாருங்கள். அவங்க எப்படிப்பட்ட ஆள், நல்ல பார்ட்டி தானா இல்லை டுபாகூர் பார்ட்டியா, கண்ணே ஸ்கேன் பண்ணுறோம் பாருங்கள். இதை விட பல ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தது கழுகின் பார்வை. இந்த கழுகு பார்க்குமா, பார்க்கும்பொழுது அந்த கழுகுக்கு தெரியுமா என்ன தெரியுமா, இந்த குஞ்சு கீழே விழுது, இந்த கழுகு குஞ்சுகள் இது மறுபடியும் ரெக்கை வைத்து பறக்க கற்றுக்கொண்டு பறக்குமா இல்லை பறக்க முடியாமல் கீழே விழுந்து செத்துருமான்னு அதுக்கு தெரியுமா. இப்போ நல்லா பறக்கக்கூடியதாய் அது இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அது பறக்க ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சால் அதை பேசாமல் விட்டுருமா, இல்லை இல்லை இதால் பறக்கவே முடியாதுன்னு சொன்னால் அதுக்கும் வேகமாக கீழே இறங்கி வந்து அதை பாதுகாத்து மேலே தூக்கிட்டு போவோமா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உனக்கு வரல. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. உன் வாழ்வின் வளர்ச்சியை விரும்புகிற ஆண்டவர், உயரத்தை விரும்புகிற ஆண்டவர், மேன்மையை விரும்புகிற ஆண்டவர், சிறப்பை விரும்புகிற ஆண்டவர், வாழ்வில் வரக்கூடிய வருத்தத்தை பார்த்து வாடிவிடாதே. அந்த சோதனையில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனையோடு கூட கீழே விழுது, கீழே விழுது, கீழே அதோடு கூட தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார். ஒரு நாள் வந்து பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் அதிகமான கனமகிமையை உண்டாக்கும். அந்த கழுகு இப்ப கீழே விழல, விழுற மாதிரி இருந்துச்சு. நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, விழுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா நான் விழல. அடிபடுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அடிபட சொல்லுங்களே, சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு அடிபடுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அடிபடல, நான் கீழே விழுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா நான் கீழே விழல, ஆனா நான் இல்லை என் பலன் இல்ல தேவனுடைய கிருபை, 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 கிருபை. அது தாங்கிக்கிட்டே இருக்கு, அது தூக்கிக்கிட்டே இருக்கு, அது சுமந்துகிட்டே இருக்கு. தேவ பிள்ளைய பயப்படாதே, பயந்து வாழ்க்கை பற்றி ஒரு பரிதாப உணர்வு கொண்டு உன்னை குறைந்த மதிப்பீடு செய்யாதே. உங்களை குறித்து மதிப்பீடு செய்வதற்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, உங்களை படைத்தவர். கிதியோன் சொல்லுகிறான், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் கிதியோன் சொல்றாரு பாருங்க, ஆறாம் அதிகாரம் 15 6-15. அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இவன் சொல்லுகிறான், ஆண்டவனே நான் மனாசேயில் என் குடும்பம் ரொம்ப சின்னது, என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரையும் நான், அதாவது எவ்வளவு தன்னை குறித்து அவர் நினைச்சு தன்னை தாழ்த்துறேன், தன்னை தாழ்த்துறேன்னு அப்படி தாழ்த்தி தாழ்த்தி, நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு பூஜ்யம் அப்படின்ற மாதிரி சொல்கிற போல. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கரெக்டு கரெக்டு, நீ சொன்னது, நீ வடிகட்டின முட்டாள்தான், நீ பூஜ்யம்தான் அப்படின்னு அவர் சொல்லலை. ஆனால் ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்லி பாருங்க, எனக்கு எதுவுமே வராது, அவன் அடுத்த வாரத்தை உடனே சொல்லுவான், கண்டிப்பாக உனக்கு எதுவுமே வராது போ, என்னால் எதுவுமே முடியலங்க, நிச்சயமாக உன்னால் முடியாது போ. அல்லேலூயா. கவனிங்கள், நீங்கள் முடியும் என்று சொன்னாலும் சரிதான், முடியாது என்று சொன்னாலும் சரிதான். என சொல்றது யாரு, நீங்க. அவர் ஒரு நாள் அப்படி சொல்லவே மாட்டார், அவர் முடியும் தான் சொல்வார், அவர் ஆகும் தான் சொல்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் அதை தான் சொல்லுகிறான். ஆனால் அவர் சொல்லுகிறார், 6:12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன் கூடவே இருக்கார், உன் பக்கத்திலேயே இருக்கிறாரு,
அப்படியே கைவிடப்பட்டு தொப்புன்னு கீழே விழுற நினைக்க நினைக்காத கழுவுப்புக்கு பார்வையை கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் குற்றம் பிடிக்கிறதுக்காக பார்க்கிறாங்க ஆனா கர்த்தர் உன்னை காப்பாற்றுவதற்காக பார்க்கிறார் உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உன்னை வெறுக்கும்படி பார்க்கிறார்கள் தேவனோ உன்னை நேசிக்கும்படி பார்க்கிறார் உன்னை அணைக்கும்படி பார்க்கிறார் உன்னை தாங்கும்படி பார்க்கிறார் உனக்கு வழியை உண்டு பண்ணும்படி பார்க்கிறார் பராக்கிரமசாலியே எவ்வளவு பெரிய வார்த்தை மைட்டி மேன் வல்லமையுள்ளவனே இவன் சொல்றான் நான் பலவீனமானவன் கர்த்தர் சொல்றாரு நீ வல்லமையுள்ளவனே எது உண்மை நீங்க நினைக்கிறீங்க அல்லேலூயா சின்ன வயசுல இருந்து 1000 பேர் உங்களை பத்தி 1000மா சொல்லியிருக்கலாம் என்ன பத்தி கூட சொல்லியிருக்காங்க மக்கு மண்டை அரிசி முட்டை கோழி பாடி இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஆனா மைக்ல சொல்லக்கூடாது ஆனா கர்த்தர் எல்லா ரெக்கார்டையும் கிழிச்சு போட்டு பிரியமானவனே நான் சொல்ற உங்களை குறித்து இருக்கக்கூடிய வேண்டாத ரெக்கார்டெல்லாம் கிழிக்கப்படுகிறது புதிய அத்தியாயங்கள் எழுதப்படுகிறது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நீதிமான்கள் நீங்கள் பரிசுத்தவான்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இதுதான் தேவன் மீட்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடையாளம் இதுதான் உன்னுடைய மதிப்பீடு இதை விட குறைஞ்சி ஒரு நாளும் உங்களை மதிப்பீடு செய்யாதீங்க ஏன்னா அவர் உங்களை உயர்வா மதிப்பீடு செஞ்சிருக்காரு அல்லேலூயா நீங்க அப்படி உங்களை உயர்ந்த ஒரு மதிப்பீடு கொண்டு ஒரு மனநிலை உங்களுக்குள் உண்டாகும் ஏனால் நான் சொல்லுகிறேன் பேரன்பானவர்களே நீங்கள் கர்த்தரை கனப்படுத்துகிறீர்கள் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க ஏன்னா இந்த சரீரமும் நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய வாழ்வும் இது தானாய் வந்ததல்ல இது தேவனால் வந்தது இதை நீங்கள் மேன்மையா என்னும் பொழுது தேவனை மேன்மைப்படுத்துகிறீர்கள் உங்க சரீரத்தை நல்லா பாத்துக்கிறீங்க உங்க வாழ்க்கையை நல்லா பாத்துக்கிறீங்க உங்க வாழ்க்கையை நீங்க நல்லா வச்சுக்கிறீங்க உங்க உடலை நீங்க நல்லா வச்சிருக்கீங்க உங்க குடும்பத்தை நல்லா வச்சிருக்கீங்கன்னா அது கர்த்தருக்கு மகிமை அது ஆண்டவருக்கு மகிமை ஏனென்றால் அது அவர் தந்தது அவர் தந்தது அவர் தந்தது அவர் தந்தது பாருங்க அப்ப வாழ்க்கையில சில சிரமங்கள் வரும்பொழுது நீங்க புரிஞ்சுக்கணும் நான் பறக்கிறதுக்காக இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அல்லேலூயா ஐயோ எல்லாம் எழுந்துட்டேனே அதான் ஆண்டவர் சொல்றது பாருங்க சியோன் சொல்லுகிறாள் மனவாட்டி சொல்லுகிறாள் மனவாட்டி என்ன சொல்றாளாம் வாழ்க்கையில சில சிரமங்கள் வரும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி நாக்கியோன் சொல்லுகிறார் 49 அதிகாரம் ஏசாயா 49:14 அவர் சொல்றாரு சியோனோ சியோன் என்றால் யாரோ அப்படின்னு நினைக்காதீங்க மனவாட்டி மனவாட்டி சபை சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் கர்த்தர் என்ன கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் எல்லாம் போயிடுச்சுங்க ஆண்டவர் கைவிட்டார் போல இருக்கு எல்லாம் தொடச்சின்னு போயிடுச்சு ஆண்டவரை விட்டார் போல இருக்கு ஏன் என்னை இப்படி வச்சுட்டு இருக்காரு சியோன் சொல்லுகிறாளாம் ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்காரு கழுகு பார்வையை கொண்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு பறந்து காக்கும் பட்சியை போல காப்பாற்றுகிற ஒரு ஆண்டவர் அவர் காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து விடுவிப்பார் கழுகை போலவே அவர் பார்த்துட்டே நீ பறப்பியா இல்ல நீ விழுந்து போவியான் யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கே தெரியாது அவருக்கு நல்லா தெரியும் உங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு அவருக்கு தெரியும் உங்க கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு தெரியும் உங்களால எவ்வளவு எவ்வளவு பேர் பண்ண முடியும் டாலரேட் பண்ண முடியும் சகிக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு தெரியும் அல்லேலூயா ஆகவேதன் வேதம் சொல்லுகிறது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சோதனையோடு கூட தாங்கிக் கொள்ள ஒரு கெப்பாசிட்டியை உங்களுக்கு கொடுக்கிறார் அல்லேலூயா அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு முடியும்னு அவருக்கு தெரியும் முடியலப்பான்னு சொன்னீங்கன்னா கப்புனு வந்து தூக்குறாரு அல்லேலூயா முடியும் பான ஒருமுறை பஸ்ல போகும் போது மவுண்ட் ப்ரேயர் போவோம் ஃப்ரைடே வானா மவுண்ட் ப்ரேயருக்கு போவோம் எல்லாரும் ஒரு டீமா பெரம்பூர் போவோம் பெரம்பூர்ல அங்க ஒரு வேன் வச்சு திரிசூலம் மலைக்கு போய் ப்ரேயர் பண்ணுவோம் ராத்திரிலாம் ப்ரேயர் பண்ணுவோம் அப்புறம் கொண்டு வந்து எங்களை பெரம்பூரில் விட்டுருவாங்க அங்கேருந்து பஸ் பிடிச்சி அங்கே வீட்டுக்கு வருவோம் ராத்திரியெல்லாம் ப்ரேயர் பண்ணி காலையில் கொண்டு வந்து பெரம்பூரில் விட்டாங்க பெரம்பூர் அந்த பஸ் டிபோ வந்த ஒரு பஸ்ஸு என்னோட நான் ஏறக்கூடிய அந்த பஸ் வந்துடுச்சு
தூக்கம் காலையில் ராத்திரிலாம் பஸ் எடுத்துட்டான். சரி இந்த பஸ் பிடிச்ச டக்குன்னு வீட்டுக்கு போயிடலான்னு வேகமாக ஓடி பஸ்ஸை பிடிச்சேன். பஸ்ஸை பிடிச்சதான் எனக்கு தெரியும், அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. கண்ணை முழிச்சு பார்த்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்திருக்குன்னா பஸ்ஸில் ஏறும் பொழுது வழிக்கு கீழே விழுந்து என் மண்டை உடஞ்சி போச்சு. என்னை கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்னை போயிட்டு அப்புறம் எனக்கு எல்லாம் தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறமா என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எப்படிப்பா இருக்குன்னு நாங்கள், என்னாச்சு எனக்கு, என்னாச்சு, ஒன்றும் இல்லை, நீ ஏற வந்த ஸ்கிப்பாகி ஸ்கிட்டாகி கீழே விழுந்துட்டேன், தலையில் தையல் போடணும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓ தையல் போடணுமா, சரி நான் போய் என்ன தையல் போடுறதுக்காக இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ எனக்கு தெளிவு வந்துருச்சு, இப்போ தையல் போடுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் சொன்னார், மைல்டாக உங்களுக்கு இந்த மருத்து போகிற இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், மைல்டாக தான் கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு தையல் போடும்போது நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லணுன்னா வலியை தாங்க முடியுதான்னு சொல்லுங்கள், வலியை தாங்க முடியலன்னா சொல்லுங்கள், இன்னும் பவராக இன்ஜெக்ஷன் பண்ணி உங்களுக்கு தையல் போடுறேன் அப்படின்னார். அவர் தையல் போடும்போதே வலி தூக்குது, ஆனால் என்னால் வலியை தாங்க முடியுது. அல்லேலூயா. அவர் போடுறாரு ஆனால் வலி என்னால் தாங்க முடியுது. நான் பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். கேட்குறாரு அவர், முடியுதா முடியுதா, ஓகே சார், ஆனால் வலி எனக்கு தான் தெரியும், ஆனால் என்னால் தாங்க முடியுது. தையல் போட்டு முடிச்சிட்டார். ஏன் இவ்வளோ சோகமாக என்ன பார்க்குறீங்க, ஏங்க இதெல்லாம் பல வருஷமும் நடந்து மண்ணையில் அடிபட்டு இதெல்லாம் காஞ்சி போய் இப்போ தழும்பு தான் இருக்கும் தலையில். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த டாக்டர் கேட்குறாரு தாங்க முடியுதா, பேர் பண்ண முடியுதா, உங்களால் அது அந்த வலியை வந்து உங்களால் டாலரேட் பண்ண முடியுதா, இல்லைன்னா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அந்த டாக்டர் விட 1000 மடங்கு கர்த்தர் உனக்கு நல்லவராக இருக்கிறார். ஒரு வலி வந்துருச்சு, ஒரு வேதனை வந்துருச்சு, உன் பக்கத்துல இருந்து உனக்கு தடவி கொடுக்குற ஆண்டவர். உன்னால முடியுதா, தாங்க முடியுதா, ஏத்துக்க முடியுதா, சகிக்க முடியுதா, முடியலனா சொல்லு, இன்னும் பவர் அவனை மறுக்க வைக்கிறேன். நிமித்த உட்காந்து சொல்லுங்க, என் கர்த்தர் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சூப்பருங்க. சொல்லு சொல்லு சொல்லு, தேவ பிள்ளை சொல்லு, நான் சூப்பருங்க. தேவ பிள்ளையும் ஆண்டவரும் கூட இருக்கிற வரைக்கும் நீ சூப்பரோ சூப்பரே. அத தெய்வம் சொல்றாரு. ஏசாயா 49:14 நம்ம சொல்றோமா, கர்த்தர் கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 15 சொல்றாரு, தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குழந்தை குட்டி எல்லாம் இருக்குதா வீட்டுல, மறந்துட்டு வந்துட்டீங்களா, இல்ல லீவ் வேற விட்டாங்க, உங்களுக்கு லீவ் விட்டாங்க, அட்டகாசம் பண்ணுதுங்க, அமக்கலம் பண்ணுதுங்க, சில நேரத்துல பிரஷர் எக்கு தப்பா ஏறி போகுது, அதுங்களை சமாளிக்க முடியல, சில நேரத்துல வந்து யோசனை வருது ஏன் தான் பெத்துக்கணும் தெரியல. ஆனாலும் அந்த பிள்ளைங்க மேல இருக்கக்கூடிய அன்பு கொஞ்சம் கூட குறையல, அதுங்களுக்கு ஒண்ணுன்னா நம்மளால தாங்க முடியல. ஏன், அதன் தாயின் அன்பு. இப்ப கர்த்தர் சொல்ற அந்த தாய் கூட வெறுத்துருவா, அந்த தாய் கூட மறந்துடுவா, அவன் மறந்தாலும் அவளை விட 1000 மடங்கு கொள்ள பாசத்தை நான் உன் மேல வச்சிருக்கேன். நான் உன்னை மறப்பதில்லை. எத்தனை அற்புதமான தேவன் இந்த தேவன், உனக்கு மதிப்பு போடுகிறார். நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய நிரூபங்கள், நீங்கள் கிறிஸ்துவனுடைய செயல்கள் செய்கைகள், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் தேவனுடைய படைப்பு சிருஷ்டிப்புகள் என்று மதிப்பீடு செய்ததுனால சொல்லுங்க பார்க்கலாம். உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே, இங்கு மகிழ்வுடன் நடனமாடுவே.